ஈரோடு மாவட்டத்தில் தனியார் விடுதி ஒன்றில் தனது 3 வயது குழந்தையை கொன்றுவிட்டு இளம்பெண் ஒருவர் எடுத்த விபரீத முடிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கணவனை இழந்த பெண் உயிரை மாய்த்து கொண்டது ஏன்? ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள கூடுதுறை பகுதியில் தனியார் தங்கும் விடுதி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த விடுதியில் கடந்த 13ஆம் தேதி திருச்செங்கோட்டில் உள்ள சூரியம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கோகிலவாணி என்ற பெண் தனது 3 வயது பெண் குழந்தையுடன் தங்கியுள்ளார். இந்நிலையில் கோகிலவாணி தங்கியிருந்த அறையில் இருந்து கடும் துர்நாற்றம் வீசியுள்ளது. சந்தேகமடைந்த விடுதி நிர்வாகத்தினர் போலீசாருக்கு உடனே தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பவானி போலீசார் அறையின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது அதிர்ச்சியடைந்தனர். அங்கு கோகிலவாணி மின் சிறையில் தூக்கிட்ட நிலையில் சடலமாக தொங்கிக் கொண்டிருந்தார். கீழே படுக்கையில் அவரது குழந்தையும் இறந்து கிடந்தது. போலீசார் நடத்திய விசாரணையில் கோகிலவாணியின் சோகமான வாழ்க்கை பின்னணி தெரிய வந்தது. கோகிலவாணிக்கும் சசிதரன் என்பவருக்கும் 4 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்து வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சென்று கொண்டிருந்த நிலையில் கடந்த ஆண்டு ஒரு விபத்தில் சிக்கி சசிதரன் உயிரிழந்தார். உயிருக்கு உயிரான கணவர் உயிரிழந்த நிலையில் 1 வருடமாக அவரது நினைவால் வாடி வந்துள்ளார். தனிமை மிகவும் கொடுமையாக இருந்ததால் திருச்செங்கோட்டில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு கோகிலவாணி சென்று தங்கியுள்ளார். அங்கு அருகில் இருந்த எண்ணெய் மில் ஒன்றில் கோகிலவாணி வேலை செய்து வந்துள்ளார். இதனிடையே சில நாட்களுக்கு முன் தாய் யசோதாவுக்கும் கோகிலவாணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் ஏற்பட்ட மன வருத்தத்தில் குழந்தையை கூட்டிக் கொண்டு பவானியில் உள்ள லாட்ஜுக்கு சென்று தங்கியுள்ளார் கோகிலவாணி. கணவரும் இல்லை, தாயாருடனும் சண்டை, இனி இந்த வாழ்க்கை எதற்கு என்று யோசித்த கோகிலவாணி முதலில் தூங்கிக் கொண்டிருந்த தனது குழந்தையை கொன்றுள்ளார். அதன் பிறகு அறையில் இருந்த மின்விசிறியில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.